தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. வெறும் கேக்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பார்ட்டி சாங் மாதிரி இருந்துச்சு. பார்ட்டி சாங்ன்றது விட அந்த ஒரு அரபிக் ஸ்டைல்ல ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஏதோ ஒரு இந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சங்கு சவுண்ட் மாதிரியோ ஏதோ மாதிரி இருந்தது. அதான் கொஞ்சம் ஏதோ பார்ட்டி சாங் சாங் மாதிரி இருந்துச்சு. சோ பார்க்கலாம் அந்த சாங் எப்படி இருக்குன்னு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிபிகேஷன் பெல்லையும் நீங்க ஆல்ல போட்டீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து கோட் மூவில இருந்து லைன் அப்டேட்ஸ் வரப்போது. சோ மிஸ் பண்ணாம எங்க ரியாக்ஷனையும் நீங்க சேர்ந்து பாருங்க. All right, okay. Vaanga delay panama, let's get into the video. Ready? Spark. Spark indrathu idha irukku. O heroine um idhu irukra mariya. Appo spark da. இது காதல் வேல தினமும் நடத்திக்கணும் வேல கடிச்சா பள்ளமா வரசிக்கணும் இது
வாவ், சீரியஸா பயங்கரமான ஒரு மஜாவான ஒரு சாங்கு. ஸ்பார்க்னு பாத்தீங்கன்னா சீரியஸா கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா மேபி இந்த ஹீரோயின் பார்த்தோன்னா ஒரு ஸ்பார்க் ஆகி வந்த சாங்கா இல்ல அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஸ்பார்க் தான் நினைக்கிறேன். சீரியஸா சாங் வந்து அப்படிதான் இருந்துச்சு லிரிக்ஸ் எல்லாமே. அண்ட் பாடினது பத்தி பாக்கணும்னா வந்து ரெண்டு பேருமே சீரியஸா சூப்பரா பாடியிருக்காங்க. நல்ல ஒரு எமோஷன். யுவன் சீரியஸா எப்பவுமே வேற ரோல பாடுவாரு. எனக்கு அந்த வாஃப் ஆக்டர் எப்போ வந்துச்சுன்னா தளபதி விஜய் வந்து ஆடினாரு. சீரியஸா வேற லெவலுங்க. ஐயோ இவ்வளவு வயசா இவங்க இப்படியே ஆடிட்டு ஆசையே என்னால நினைச்சு கூட பாக்க முடியல யாராலும் இப்படி பண்ண முடியுமான்றது. தளபதி தளபதி தான் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்டெப் போதும் அது பாக்குறதுக்கு சீரியஸா செம்மையா இருந்து. அந்த அந்த நல்லா கோரியோ பண்ணிருந்தாங்க நினைக்கிறேன். ராஜசுந்தர் மாஸ்க் தான் வந்து பாத்தீங்கன்னா கோரியோ பண்ணிருக்காரு இதுக்கு. ஸோ அவரோட கோரியோ அந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ரீல்ஸ்ல பண்ற அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்டெப் ஆகும் நினைக்கிறேன். ஆமா, எனக்கு இந்த பாட்டுலயே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் போஷன் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃப்ளூட் தான் நான் என்ன நல்லா மைண்ட்க்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. அந்த ஃப்ளூட் தான் நான் வந்து என்னன்னா சந்தீத் நினைச்சிட்டேன். ஆனா ஃப்ளூட் இப்பதான் நல்லா லிசன் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் சீரியஸா சூப்பரா இருக்கு. ஆமா, அந்த அந்த ஃப்ளூட் மியூசிக் வந்து நமக்கு ஆல்ரெடி ரொம்ப கேட்டு ரொம்ப பயிற்சியான மாதிரி ஒரு என்னன்னா மைட் பீ இந்த அந்த கைண்ட் ஆஃப் இந்த ஒரு அரபிக் ஸ்டைல்ல இருக்கிற அந்த எனக்கு விஜய் அந்த டான்ஸ் போஷனும் சரி அண்ட் யுவனோட விஷுவலா அந்த ஹை பிச் வரப்போ கொஞ்சம் வாவ் ஃபேக்டரா தான் இருந்துச்சு. கண்டிப்பா. சோ இந்த மூவி ஐ மீன் இந்த படத்துக்கு வந்து லிரிக்கல் வீடியோக்கே நல்ல மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அந்த அந்த டால்ஸ் இது பண்ற மாதிரி அந்த இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இங்க வீடியோ சாங் வரப்போ இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. வீடியோ சாங் கண்டிப்பா மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வீடியோ சாங் வரும். அது கண்டிப்பா ஆப்வியஸா இருக்கும். அண்ட் இதுல நம்ம விஜயோட லுக்கை பத்தி பேசி ஆகணும். எனக்கு பெருசா எங்க வருஷன் பட் ஆனா சம்திங் ஏதோ மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஜா லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம யூஸ்வலா விஜய் இப்படி பார்த்தது இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமாமா, ஆக்சுவலி அவங்க வந்து விஜய் சின்ன வயசுல இருக்கிற அந்த இது அது பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவரு இப்போ நார்மலா இருக்கிற மாதிரியே பண்ணிதான் நீ சூப்பர் கியூட்டா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சில எக்ஸ்பிரஷன் எல்லாம் நல்லா இருக்கும் அவரோட பண்றது. பட் ஆனா கொஞ்சம் இதுல இந்த ஜா லைன் கொஞ்சம் நீளமா ஆக்கணும்னால அது எனக்கு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஆடா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆடா தெரிஞ்சிச்சு பட் ஸ்டில் அவங்க ஃபிசிக்கலாவும் அதுக்கு ஏத்த மாதிரி வர்க் பண்ணிருக்காரு. தெரியல, கண்டிப்பா ஃபிசிக்கலா ரொம்ப லீனா இருக்கு இந்த விஜய் பாக்குறப்போ. இல்ல இருக்கலாம். ஏன்னா அந்த டான்ஸ் ஸ்டெப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்கன்னு தெரியுது. மூவி வரப்பதான் நமக்கு தெரியும். எப்படி அது நம்மளுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவி நம்ம இப்போ லேட்டா ஒரு மூவி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூவி நம்மளுக்கு கனெக்டே ஆகாது. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம போயிட்டு இருந்தோம்னா தியேட்டருக்கு போய் நம்ம பார்க்க போகும்போது சொல்றேன், ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மூவி பாக்குறப்போ அது நம்மளுக்கு அப்படியே ஃபோ ஓகே வந்து இவங்க இதுன்னு சொல்லி நம்மளுக்கு அந்த மூவியோட கனெக்ட் நல்லா வரும். பட் திடீர்னு இடையில போய் உட்காந்தோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும், என்னடா நடக்குது எதுனா நடக்குது. ஏன்னா நாங்க நிறைய மூவிகளுக்கு அப்படிதான் ஆகும், எப்பவுமே லேட்டா தான் போவோம். கொஞ்சம் லேட்டா தான் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஓ இதனாலதான் இவங்கதான் இப்படி இதான் அவங்களோட எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே கனெக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சாங் அப்படி இருக்கு. நம்மளுக்கு தளபதி படத்தில் பார்க்குறப்போ மேபி அவர் ஏன் இந்த மாதிரி ஃபிசிக்கில் இருக்காரு என்னென்னு நம்மளுக்கு ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா மேபி நம்மளுக்கு அது ஈஸியாக கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு ஹானஸ்டாக சொல்லணும், எனக்கு அந்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னு சொல்றது வேற எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ இருக்கிற தளபதி க்யூட்டாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் அதில் ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எனக்கு ஆட் ஆஃப் ஃபீல் ஆச்சு எனக்கு அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ல மறக்காம சொல்லுவேன். நல்ல ஸ்மூத்தா இருக்கு அவரோட ஸ்கின்னும். அது வந்து ஏதோ பண்ணிருக்காங்க, அதுதான் அது ஏதோ பண்ணிருக்காங்க ஃபேஸ்ல. எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல. பட் சம்திங் தே டன் எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தெரியல, பாக்கலாம். பட் ஓவராலா இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, மஜா மஜாவா இருக்கு, ஸ்பார்க்கா இருக்கு. பட் அந்த ஸ்பார்க் நம்மளுக்கு ஆச்சான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியா தான் ஆச்சு. பட் மேபி சந்தியா சொன்ன மாதிரி கேக் கேக்க உங்களுக்கு எப்படி அந்த பாட்டு பிடிக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு தளபதியோட டான்ஸ் தான்
அந்த ஒண்ணு போதும் எங்களுக்கு ஸ்பார்க் ஆயிடுச்சு. அண்ட் இவனோட அந்த ஹை பிட்சும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஸ்பார்க் ஆச்சு. லாஸ்ட்ல நல்லா இருந்துச்சு நினைக்கிறேன். அந்த ஹை பிட்ச் வந்து லாஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சீரியஸா நல்லா ஒரு சூப்பரா இருந்தது. அப்ப நல்லா ஒரு வைப் கிடைச்சது. பட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படியே தான் போச்சு. மேபி திரும்ப திரும்ப வந்து கேக்க நமக்கு வந்து அது இதாயிடும் நினைக்கிறேன். சோ இந்த பாட்டு நீங்க பார்த்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த ஸ்பார்க் வந்துச்சா இல்ல லேட்டா அந்த ஸ்பார்க் வந்துச்சா என்ன இதுங்கறத நீங்க கமெண்ட்ல வெச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சா இல்ல ஃபியூஸ் போச்சான்றத நீங்க வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நடுவுல தான் இருந்துச்சு. ஸ்பார்க் லாஸ்ட்ல ஆச்சு. அந்த தலைப்பு வந்ததுக்கு அப்புறம் வெடிச்சிருச்சு டிரான்ஸ்ஃபார்மர். அண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா தான் ஸ்டார்டிங்ல எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓவரால் சாங் இஸ் குட். குட் ஜாப். அண்ட் யுவன் அண்ட் ருஷாவா ருஷாவா ருஷா ருஷா ஓகே. அவங்க ரெண்டு பேருமே சீரியஸா வோக்கல் சீரியஸா சூப்பரா இருந்தது. அண்ட் கங்கை அமரன் தான் லிரிக்ஸ் ஃப்ளூட்டா கண்டிப்பா ஹைலைட். கங்கை அமரன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அவரு வந்து தெரியும் ரொம்ப பழமையான ஒரு ஆளு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் இட்டு கிக் இட்டு டச் இட்டு எல்லாம் அவர் எழுதினாரன்னு நினைக்கும் போது என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல. மாதிரி இது பண்ணிருக்காரு. மேபி நான் மேபி அவர் பெருசா ரீசெண்டா லிரிக்ஸ் கேட்டது இல்லையா கவனிச்சது இல்லையான்னு தெரியல. பட் இது வந்து எனக்கு புதுசா இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மள இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதியிருக்காருன்னு நினைச்சு பார்க்கும்போது சீரியஸா சூப்பரா இருக்கு. அண்ட் பார்க்கலாம் இனி மேலும் மேலும் சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத. ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட் மூவி. செப்டம்பர் 5th தானே ரிலீஸ் ஆகுது. நிறைய பேர் நீங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். எஸ் கண்டிப்பா மோட்டிவேஷனா இருக்கும். அதுதான் சொல்ல ட்ரை பண்றோம். யா ஐ திங்க் தட்ஸ் இட். தேங்க் யூ. பை பை.